மனிதனாக எப்பொழுது கணிக்கப்படுவார்கள்
மெதுவாக வருவது கிடையாது, மெதுவாக வருவது கிடையாது. உதாரணமாக ஒரு இடத்துல ஏதாவது பங்கிடப்படுகின்றது என்று சொன்னால் நாம் அங்கே நடந்து போக மாட்டோம், மெதுவாக நடந்து போக மாட்டோம். யாரையும் கண்டாலும் கூட நாங்கள் நின்று பேச மாட்டோம். ஏன்? அங்கே அந்த சாமான் முடிந்துவிடும், அல்லது அங்கே பங்கிடப்படக்கூடிய பொருள் முடிந்துவிடும். இவ்வாறு நாங்கள் அதற்காக வேண்டி எவ்வாறு விரைந்து செல்வோமோ அதே போன்று யாரையும் பார்க்காமல் நாம் விரைந்து ஒவ்வொரு அமல்களையும் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். என்னோட கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எதை உதாரணம் காட்டி அழைக்கின்றான்? ஜன்னத்தின் அல்லாஹ் அஸ்ஸமாவாத்து வல் அர்த், நீங்கள் இவ்வாறு விரைவாக உங்களுடைய அமல்களை அவசர அவசரமாக செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொருக்கம் எப்படி? இந்த ஏழு வானம் என்ன, இந்த ஏழு பூமியை விட விசாலமான சொருக்கத்தை அல்லாஹ் தருவான் என்பதால் மேலான கண்ணியத்துக்குரிய சோதனை, இந்த ஏழு வானம், இந்த ஏழு பூமியை விட விசாலமான சொருக்கம் உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் அமல்களை விரைவாக அவசரமாக பின்கூடாமல் யோசிக்காமல் செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறார். மேலான கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று எமது சமூகத்தில் எதற்கு போட்டி இருக்கின்றது? ஒரு மனிதனை பற்றி குறை பேசுவதாக இருந்தால் அது எங்களுக்கு தேவை விட இனிமையாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய குறையை பேசுவதிலே நாம் போட்டி போடுகின்றோம். ஒரு மனிதன் வியாபாரத்தில் முன்னேறி கொண்டு செல்கின்றான, இவனை எவ்வாறு கட்ட வேண்டும், எவ்வாறு கீழே போட வேண்டும், இதிலே எங்களிடத்திலே போட்டி இருக்கின்றது. இதுக்கு சுவர்க்கமாக எங்களுக்கு கூடி எங்களுக்கு சுவர்க்கமாக கிடைக்கும் விதத்தில் வேளாண் கட்சிக்குரிய சோதனை அங்கே நரகம் காத்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு மனிதன் அருகிலே முன்னேறி கொண்டு செல்கின்றான், ஒருவர் தன்னுடைய பிள்ளையை அறிவாளியாக நல்ல படிப்புகளை ஓவர்களை மார்க்கத்தை கொடுத்து வளர்கின்றார். அந்த குடும்பத்தை பார்த்து ஒரு பாவி அந்த பிள்ளைகளை எவ்வாறு கீழே போடுவது? ஒரு குடும்பம் நல்லா இருக்கின்றதா, அந்த குடும்பத்தை எவ்வாறு மட்டம் தட்டி காலத்திற்கால் போன்று நீடிப்பது என்பதாகத்தான் இன்று எமது சமூகத்தின் சிந்தனையாகவும் போட்டியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. தயார்படுத்தப்படுகின்றது
சஹாபாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார்படுத்தியிருந்தார்கள். தபூக்குடைய யுத்தத்திற்காக வேண்டி செலவழிப்பதற்கு சஹாபாக்களிடத்திலேயோ நபியிடத்திலேயோ பணம் கிடையாது. சஹாபாக்கள் மிகவும் ஏழையாகத்தான், ஒரு சில சஹாபாக்களை தவிர அதிகமான சஹாபாக்கள் ஏழையாகத்தான் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னார்கள், தபூக்குடைய யுத்தம் வருகின்றது. இந்த தபூக்குடைய யுத்தம் இதற்கு செலவழிப்பதற்கு யார் தயார்? இதற்கு செலவழிக்கக்கூடியவர்களுக்கு சுவர்க்கம் தான் கூலி, வேற எதுவும் கிடையாது. வேறக்கூடிய சோதனர்களே, அதற்கு உமரடி அல்லாமல் அதற்கு உஸ்மானடி அல்லாமல் அதற்கு சித்திக் கொடி அல்லாமல் இவரும் கலீஃபாக்களும் போட்டி போடுகிறார்கள். அதற்கு உஸ்மானடி அல்லாமல் அவர்கள் வீட்டுக்கு ஓடோடி செல்கிறார்கள். சுவர்க்கமே கிடைக்கக்கூடிய கூலி இந்த தபோக்கு செலவழித்தால் சுவர்க்கமே கிடைக்கக்கூடிய கேள்வி. சுவர்க்கமே, இந்த சுவர்க்கத்தை நான் முதலாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடன் வீட்டுக்கு சபையில் இருந்து ஓடோடு செல்கிறார்கள். சென்று 1000 திரகங்களை கொண்டு வந்து நபியிடத்திலே சமர்ப்பிக்கிறார்கள். சஹாபாக்களுடைய போட்டி. அதற்கு உணர்வு எல்லாம் உணர்வுக்கு முன்னால அதற்கு சித்திக் கொடியெல்லாம் உணர்வுக்கு முன்னால எழுந்து செல்கிறார்கள். உடனடியாக 1000 திரகங்களை கொண்டு வந்து நபியுடைய சபையிலே சமர்ப்பிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய வீட்டாருக்கு ஏதாவது செலவுக்கு வெற்றி வந்திருக்கிறீங்களா என்பதாக விசாரிக்கிற பொழுது ஆம் யா ரசூலல்லாஹ் என்பதாக கூறினார்கள். பிறகு பார்த்தால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். சென்று அவர்களுடைய பங்கை கொண்டு வந்து வைத்து வைத்து விடுகிறார்கள். அந்த நேரத்திலே கேட்கிறார்கள், அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நீங்க உங்களுடைய வீட்டாருக்கு செலவுக்கு ஏதாவது வைத்துட்டு வந்தீங்களா? அவர்களுடைய அந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் உங்களுடைய வீட்டுடைய செலவுக்காக வேண்டி எதை வைத்து வந்திருக்கிறீர்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் விசாரித்தார்கள். அந்த நேரத்திலே சொன்னார்கள், என்னுடைய முழு சொத்தையும் கொண்டு வந்து வைத்து விட்டேன் யார் சொல்லலா, இதுதான் என்னுடைய முழு சொத்தும், என்னுடைய வீட்டாருக்கு நான் வைத்திருக்கின்றது அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் என்பதாக அந்த இடத்திலே சொல்லிவிட்டார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சொல்கிறேன், முழு சொத்தையும் கொண்டு வந்து சேர்த்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிகள் என்பதாக நபிக்கு சுய விருப்பம் கொடுத்தார்கள். இதுதான் சஹாபாக்களுக்கு மத்தியிலே உள்ள போட்டி. முழு சொத்தையும் கொடுத்தார்கள், அரவாசியை கொடுத்தார்கள், தன்னுடைய பெரும் பங்கை அங்கே நிலைநாட்டினார்கள். இன்று நாங்கள் ஒரு மசீதுடைய தேவை அல்லது பள்ளியுடைய தேவை அல்லது முஸ்லிம்களுக்கு ஒரு தேவை, முஸ்லிம்களுடைய கல்விக்கு ஒரு தேவை என்று சொன்னால் இன்னைக்கு நாம் யோசிக்கிறது பள்ளி கண்டு கேட்டால் மசூரா பண்ணி சொல்றேன் நபி சார், மசூரா பண்ணி சொல்றேன் ஹசரத். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று சொன்னால் அவர்கள் போட்டி போடுவார்கள் செலவழிப்பதற்கு, அமைவர்களுடைய நேரத்திலே போட்டி போடுவார்கள். சஹாபா பின்மணி பெறுவார்கள் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பெண்களுடைய ஆசையையும் ஆர்வத்தையும் கொஞ்சம் பாருங்கள், பெண்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்மணி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறைத்து கொண்டு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்கள் செய்வது சரிதானா? நபியிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் செய்வது சரிதானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியிடத்தில் இரவு கொண்டார்கள். என்ன பெண்மணியே, என்ன தாயே, என்ன விஷயமா நான் செய்கிறேன்? சகோதரர்களே, அந்த பெண்மணி சொல்கிறார், நீங்கள் ஆண்களுக்கு உபதேசம் செய்கிறீர்கள், எவ்வாறு மசீதியை வைத்து சும்மாவுடைய இடத்திலே மற்ற இடங்களிலெல்லாம் அவர்களுக்கு தீனுடைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கின்றீர்கள், விரதப்படுத்துகின்றீர்கள், அவர்களை நெறிப்படுத்துகின்றீர்கள், அவர்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்கின்றீர்கள், அந்த ஆண்களை நலத்திற்கு பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்கின்றீர்கள். யார் சொல்லலாம், பெண்களுக்கு என்ன செய்திருக்கின்றீர்கள்? அந்த பெண் நவீனத்திலே கேட்கிறார், யார் சொல்லலாம், ஆண்களுக்கு எப்படி நீங்கள் தீனுக்காக தீனை படித்துக் கொடுப்பதற்காக ஒரு ஆணை படித்துக் கொடுப்பதற்காக நேரத்தை ஒதுக்கின்றீர்களோ
அந்த வணக்க சாலையில் செல்கின்றார். அந்த ராணியுடைய கோட்டைக்கு முதலாவதாக கதவு திறக்கப்படுகின்றது. அந்த கோட்டைக்குள்ளே இந்த தூதுவரும் அந்த வணக்க சாலையில் நுழைகின்றார்கள். திறந்து உள்ளே நுழைந்ததும் முதலாவது கதவு மூடப்படுகின்றது. கோட்டை அப்படியே உள்ளுக்கு நடந்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள். இரண்டாவது கதவு வருகின்றது. இரண்டாவது கதவை திறப்படுகின்றது. இரண்டாவது கதவுலையும் நடந்து செல்கின்றார்கள். இரண்டாவது கதவு மூடப்படுகின்றது. மூன்றாவது கதவு அமர்கின்றது அந்த கோட்டையின். அந்த மூன்றாவது கதவு திறக்கப்பட்டவுடன் தனியாக இந்த வணக்க சாலையை அனுப்பிவிட்டு அந்த தூதுவர் திருப்பி விடுகின்றார். அங்கே உள்ளே சென்று பார்த்தால் அந்த பெண்மணி அசிங்கமாக இருக்கின்றார். முன்னால் ஒரு மேசை இருக்கின்றது. அந்த மேசையில் மது கிண்ணமும் இருக்கின்றது. அந்த நேரத்திலே இந்த வணக்க சாலை கண்ணை பொத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்றார். யா அல்லாஹ், என்னை இந்த பாவத்தில் இருந்து பாதுகாக்கிறேன். அந்த பெண்மணி சொல்லுகின்றால், ஒன்று மூன்று விஷயங்களை சொல்லுகின்றார். ஒன்று, நீ என்னுடன் சேர வேண்டும், அப்படி உனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் மது அருந்த வேண்டும், இந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய மதுவை அருந்த வேண்டும். அப்படி அதுவும் உனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் அங்கே ஒரு சின்ன பிள்ளை, ஒரு ஆண் குழந்தை வைக்கப்பட்டிருக்கின்றது, இந்த ஆண் குழந்தையை கொலை செய்ய வேண்டும். இந்த மூன்றுல ஏதாவது ஒன்றை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. அப்படி நீங்க மூணுமே செய்ய வேண்டாம், நான் இப்ப கூக்குரல் இடுவேன், சத்தம் போடுவேன், ஊரை அழைப்பேன், உங்களை கேவலப்படுத்துவேன், என்னை, அதாவது என்னை மோசமான செயலில் ஈடுபடுத்துவதற்கு என்னுடைய கோட்டைக்கு நுழைந்து விட்டான் என்பதாக நான் கூச்சல் இடுவேன், உங்களுடைய மானம் போகும் என்பதாக அறிவித்தவுடன் கொஞ்சம் இப்ப இந்த வாடிபருக்கு இந்த வணக்க சாலைக்கு சீய வழி இல்லை. இவன் கத்திட்டாண்டா மானம் பெய்யும், மானம் பெய்யும். இவனோட சேர்ந்தா ஆக கெட்ட ஒரு பாவம் அல்ல. புராண சென்றான் வராத்திரபு நெருங்காது என்று சொல்ற பாவம். இரண்டாவது, குழந்தையை கொலை செய்யறதா. இந்த குழந்தையை பார்த்தான் ஒரு குழந்தை, இந்த குழந்தையை நான் கொலை செஞ்சு பாவத்தை தேர்ந்ததா. இவரு தேர்ந்தெடுத்தாரு மதுவை, மதுவை தேர்ந்தெடுக்கிறார். மது என்ன செய்யறார், அறந்துறார், டேஸ்ட் பண்ணுது, இன்னும் கேட்கிறாரு, இன்னும் குடிக்கிறாரு, இன்னும் கேட்கிறாரு. குடிச்சு குடிச்சு மது தலைக்கு ஏறுகின்றது. மது தலைக்கு ஏறுகின்றது. ஏறின பின்னால என்ன செய்கின்றார், அவருக்கு அவர் யார் என்று தெரியாது, மறந்து விடுகின்றார். மது தலைக்கு ஏறியவுடன் அங்கே விபச்சாரம் செய்கின்றார். அந்த குழந்தையை கொலை செய்து விடுகின்றார். வேளாண் கண்ணியத்துக்குரிய சோதனை ஏன் உதாரணம், மது இருக்கின்றது. மனிதர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்
அளந்து பாருங்கள், அளந்து பாருங்கள், சிந்தனை செய்து பாருங்கள். தூங்கும் போது நான் போதையுடன் மரணித்தால் நெடுவ சொருக்கமா நரகமா? எத்தனை பேர் இன்னைக்கு ராவையில கூடிக்கொண்டு பாவம் செய்கிறார்கள்? பாவம் வெளியத்துக்குரிய சுமார்களே, பாவத்தோட என்னுடைய வாழ்க்கை, விபச்சாரத்தோட என்னுடைய வாழ்க்கை, கலவோட என்னுடைய வாழ்க்கை, ஏமாற்றத்தோட என்னுடைய வாழ்க்கை முடிவுட்டா நான் போகக்கூடிய இடம் எதுவாக இருக்கும்? வெளியத்துக்குரிய சுமார்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள். இன்னைக்கு பள்ளிவாசல் நிறைந்து காணப்படுகிறது, ஆனால் பள்ளிவாசல் அமல் செய்யக்கூடிய மக்கள் அருகாக இருக்கின்றார்கள். பள்ளியுடைய தொழுகைகள் தொடரக்கூடியவர்கள் அறிந்து இன்னைக்கு முஸ்லிம்களுடைய வீடுகள் சனி ஞாயிறு போயா நாள்ல தொடர்கிறது கிடையாது. எங்களை ஸ்கூலில் வெக்கமா இல்லை, எங்களுக்கு ரோஷம் இல்லை, எங்களுக்கு மேலாண் வெளியிருக்கக்கூடிய சோதனை. அந்நியவர்கள் அந்நியவர்கள் மாற்று மத சகோதரர்கள் அந்த காலையிலே எழும்பி வீடு வாசலை கூட்டி போதம் போட்டு தண்ணீர் தெளிக்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய ஊடு சூரியன் உதித்தும் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லுகின்றால் பாவிகளை பற்றி, பாவிகளை சூரா சூரா மோபினோன் அல்லாஹ் சொல்லுகின்றால் எவ்வாறு சொன்னால், ரப்பிர் ஜுஹூனி லஅல்லி அஅமலு ஸாலிஹா. பாவிகளுடைய ரூஹு கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அந்த பாவிகள் பாவமே வாழ்க்கையவர்களாக மறைத்தவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் கஷ்டமாக வைத்திருக்கிறார். எவ்வாறு சொன்னால், அவர்களுடைய ரூஹை அல்லாஹ் எவ்வாறு கைப்பற்றுவான் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக சொல்லி காட்டினார். ஒரு ஆட்டுக்குட்டி கம்பி வேலியிலே அதனுடைய தோல் அதாவது சிக்கிக் கொள்கின்றது. ஒரு ஆட்டுக்குட்டி கம்பி வேலியிலே சிக்கிக் கொள்கின்றது. இந்த ஆட்டுக்குட்டியை ஒரே அடியாக பிடித்து இழுத்து அலற்றினால் அந்த தோள்கள் பிங்கி வாரதை போல, அந்த தோள்கள் தளர்ந்து வாரதை போல, காயப்பட்டு வாரதை போல இந்த பாவிகளுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றுவான் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு நல்ல மனிதனுடைய ரூஹை எவ்வாறு கைப்பற்றுவான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் காட்டினார்கள். மாவிலே முடி சிக்கியிருந்தால், மாவுக்குள்ளால முடி சிக்கியிருந்தால் எப்படி முடிய லேசாக இருந்தால் லேசாக வந்துடுமோ, இதே மாதிரி அந்த மூமின்களுக்கு அமலாளர்களுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்புள்ளவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை நபியுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இவ்வாறான லேசான முறையில் ரூஹை கலட்டி விடுவான் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மௌத்தி என்பது எந்த நேரத்திலும் வரும், யாருக்கும் வரும், அது ஆழமாக இருக்கலாம். ஏன் இந்த உலகத்தில் மௌத்தாக கூடாது என்று சொன்னால், அல்லாஹ்
நீங்க எங்க ஓடினாலும் எங்க ஓடி ஒளிந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் மறைவான இடத்துல இருந்தாலும் இந்த மௌத் உங்களை வந்தே தீரும் என்பதாக குரானில் கூறுகின்றார். இன்னும் சொல்லுகிறார், ஐனமா குந்தும் யுத்ரிகுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புருஜி முஷய்யதா. நான்கு சுவர்களும் கட்டப்பட்ட கொஞ்சம் கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள் தெரியும் பல மீட்டர் அகலமுடைய சுவர்கள் இருக்கும், கல் கல்லால் கட்டப்பட்ட கோட்டைகள், அதிலே பார்த்து புகார் அளவு அந்த கோட்டைக்குள் நீங்கள் வைத்து ஒளிந்து கொண்டாலும் வலவு குந்தும் சீபுரோஜி முஷையதா அந்த கோட்டைக்குள்ளாலும் இந்த மரத்தில் மூத்து நுழைந்து உங்களுடைய ரூஹை கைப்பற்றுவார் என்பதனை அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறார். மேலும் வெளியேற்றக்கூடிய சகோதரர்களே, நல்ல ஒரு மையத்தை, நல்ல ஒரு மூத்தை, நல்ல ஒரு மனிதனுடைய ஜனாசாவை, அந்த மனிதனுடைய ரூஹை உலகத்திலே கேவலமாய்த்தான் இருக்கும், உங்களை விட மாட்டான், இப்படி உங்களை கண்ணியம் தடுக்கும்.
மௌத்துக்கு பின்னால தடித்தவர்கள் வந்து கபரில் உதவி செய்ய மாட்டார்கள். தடித்தவர்கள் நண்பர்கள் வரமாட்டார்கள். கொண்டு போயிட்டு தரையை தரவிப்பாங்க. பாப்பா மௌத்தா போனாலும் அது ஒரு செகண்ட்ல சொல்லுவோம் மையத்தில் பாப்பா என்று சொல்ல மாட்டேன். ஒரு ராவிக்கு பாப்பாவோட தூங்குவே உமாவோட தூங்குவே மௌத்தா போனதுக்கு பின்னால் மையத்தில் தூங்க மாட்டோம். காரணமாக எங்களுடைய பாவத்தின் காரணமாக இந்த உலகத்திற்கு என்னென்ன ரத்தம் எல்லாம் இறக்கிக் கொண்டிருக்கின்றாயோ அந்த ரத்தத்துகளை தடை செய்து விடாதையாம். எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயா. யாரெல்லாம் நாங்கள் தெரிந்து செய்த பாவத்தை மன்னித்தல்வாயா, தெரியாமல் செய்த பாவத்தை மன்னித்தல்வாயா. யாரெல்லாம் உன்னோட தொடர்புள்ள மக்களாக இருப்பாயா, உன்னுடைய மாளிகையோட தொடர்புள்ள மக்களாக இருப்பாயா, உன்னுடைய கடமைகள் செய்யக்கூடிய விடயத்தில் ஆசை காலத்தை தந்தல்வாயா. இறுதி தூதர் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய விடயத்தில் எனக்கு நல்ல ஆர்வத்தையும் ஆசையையும் முயற்சியையும் தந்தல்வாயாக. அன்றைய இடத்திலே எல்லாத்தரப்பினாலுமே